சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள பேலூரில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு தான் தோன்றீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது பஞ்சு பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் ஒருமுறை தீர்த்த யாத்திரை மேற்கொண்டாராம் அதன் ஒரு பகுதியாக இங்குள்ள தீர்த்தமலைக்கு வந்ததாகவும் அப்போது பிறை வடிவமான பானத்தை மலை அடிவாரத்தை நோக்கி செலுத்தும்படி கிருஷ்ணர் அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகின்றது அதன்படி பரமசிவனை நினைத்து அர்ஜுனன் அம்பை செலுத்தியதால் மனம் மகிழ்ந்த சிவபெருமானும் அவருக்கு பசுபத அஸ்திரத்தை வழங்கியதாக புராணங்கள் சொல்கின்றன மேலும் சிவன் தனது திருமுடியில் இருந்து கங்கையின் ஒரு பகுதியை இங்கே ஓடச் செய்தார் என்றும் அந்த நதியே வெள்ளாறு என்று பெயர் பெற்றதாகவும் இந்த நதிக்கரையில் வசிஷ்ட முனிவர் தங்கி வேள்வி செய்தார் என்றும் அந்த வேள்வியில் மிஞ்சிய சாம்பலே குன்றாக மாறி கோட்டைமேடு என்ற பெயரில் விளங்குவதாக புராணங்கள் கூறுகின்றது அந்த குன்று மண்ணே இந்த ஆலயத்தின் பிரசாதமாகவும் வழங்கப்படுகின்றது வசிஷ்டர் வேள்வி நிகழ்த்தியபோது குபேரன் தாமரை பீடத்தில் எழுந்தருளி சிவபெருமானை வணங்கி பொன்மாறி பொழிந்தார் என்றும் இதனை நினைவுபடுத்தும் வகையில் தாமரையில் எழுந்தருளியுள்ள குபேரலிங்கத்தை இவ்வாலயத்தில் தரிசிக்கலாம் இக்கோவிலின் மூலவராக தான் தோன்றீஸ்வரர் சுயம்பு மேனியாக கிழக்கு நோக்கி காட்சி தருகின்றார் இவரை வணங்கினால் கல்வி செல்வம் உத்தியோக உயர்வு கிடைக்கும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை ஆண்டுதோறும் சித்திரை மூன்றாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை சூரியன் தனது ஒலிக் கதிர்களால் மூலவரை இவ்விடம் வழிபடுவது சிறப்புக்குரியது அம்பாள் அறம் வளர்த்த நாயகி என்ற நாமத்தில் ஈசனின் சன்னதிக்கு இடப்புறம் தனி சன்னதியில் வீற்றிருக்கின்றாள் மா பலா இழுப்பை மூன்றும் இணைந்த அதிசய மரம் இத்திருத்தலத்தில் ஸ்தலவிருட்சமாக காணப்படுகின்றது கோவிலின் முன்பகுதியில் உள்ள பதினாறு கால் மண்டபத்தில் யாழி குதிரை வீரன் சிற்பங்கள் கலை நுணுக்கத்துடன் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன மேலும் பஞ்சபூதலிங்கங்கள் அறுபத்மூவர் குபேரலிங்கம் தக்ஷிணாமூர்த்தி சகஸ்ரலிங்கம் ஆறுமுகசாமி கெஜலட்சுமி ஜேஷ்டாதேவி துர்கை பிச்சாடனார் காலபைரவருக்கும் சன்னதிகள் காணப்படுகின்றன வன்னி மரத்தடியில் நவகிரகங்கள் வீற்றிருக்கின்றன இக்கோவிலில் சனீஸ்வரர் தமது காக்கை வாகனத்தில் ஒற்றை காலுடன் நின்றபடி காட்சி தருவது சிறப்பம்சமாகும்